வணக்கம். இது நம்முடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளும் அவற்றின் பலன்களும் என்ன என்பதை பற்றி தான். எல்லா நேரங்களிலும் சோர்வாகவே உணர்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது அத்தியாவசியமான வைட்டமின் B12 குறைபாட்டால் ஏற்படுவதாக கூட இருக்கலாம். இதுதான் 8 பி வைட்டமின்களில் மிகவும் பெரியதும் சிக்கலும் ஆனதுமான வைட்டமின் ஆகும். வைட்டமின் B12 பல உடல் செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. இதில் சிவப்பு இரத்த செல்களை உருவாக்குதல், நரம்பு மண்டலத்தை பாதுகாத்தல், டிஎன்ஏ உருவாக்கம், உடலுக்கு ஆற்றல் அளித்தல் மற்றும் பல செயல்பாடுகளும் உள்ளடங்கும். உங்கள் உணவில் போதுமான வைட்டமின்கள் கிடைக்கவில்லை என்றால் அது இரத்த சோகை மற்றும் கடுமையான சோர்வு போன்றவற்றுக்கு வழிவகுக்கும். மற்றொரு புறம், வைட்டமின் சருமம் மற்றும் தலைமுடி போன்றவற்றை பல நன்மைகளையும் அளிக்கிறது. முடியின் வேர்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. முடியின் அசல் நிறத்தை தக்க வைக்க உதவும் மெலனின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும். தினசரி உங்களுக்கு தேவைப்படும் வைட்டமின் B12 உணவுகள் அதிகமான அளவில் இருப்பதில்லை என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் B12 இருக்க வேண்டியது அவசியம். தாவர உணவுகளில் இருக்கும் எந்த B12 வைட்டமினும் மனிதர்களுக்கு அநேகமாய் கிடைக்கத்தக்கதாய் இல்லை என்பதால் இந்த உணவுகளை பாதுகாப்பான ஆதாரங்களாக கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தாவர உணவுகளை மட்டுமே உட்கொள்ளும் தூய சைவ உணவு பழக்கமுடைய மனிதர்கள் அதற்கேற்ற வகையில் தங்கள் உணவு பழக்கத்தில் துணை பொருட்களை சேர்த்துக்கொள்ள பொதுவாக கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் B12 துணை எலிப்புகள் மட்டுமே B12 வைட்டமினின் நம்பிக்கையான தாவர உணவு வகை ஆதாரங்களாகும். ஆனால் B12 மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள தொடங்குவதற்கு முன்பு இதை பார்த்துவிடுங்கள். வைட்டமின் B12 நிறைந்திருக்கும் உணவுகள், பால் மற்றும் பால் தயாரிப்புகள். பால் மற்றும் பால் தயாரிப்புகளில் கால்சியம் அதிக அளவில் இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் இவை வைட்டமின் B12இன் சிறந்த மூலப்பொருட்களாக இருக்கின்றன. குறிப்பாக சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு இது முக்கியமான ஒரு உணவாக இருக்கும். பெரும்பாலான இயற்கையான B12 இருக்கும் உணவுகள் இறைச்சி, மீன் மற்றும் முட்டைகள் ஆகியவை இருக்கின்றன. பால், தயிர் மற்றும் சீஸ் போன்றவை சந்தையில் எளிதாக கிடைப்பதோடு நாளின் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாகும். இவை காலை, மதியம், இரவு உணவுடன் சேர்ந்து சாப்பிடக்கூடியவை. சில ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனித உடலானது பால் மற்றும் பால் பொருட்களில் இருந்து B12 உட்கிரகிக்கும் திறனானது. முட்டைகள் ஏராளமான சத்துக்களை கொண்ட உணவு மட்டுமல்ல, அத்தியாவசியமான வைட்டமின் B12 நிறைந்திருக்கும் ஒரு உணவும் கூட. ஆனாலும் தினசரி ஒரு முட்டையை சாப்பிடுவது போதுமான B12 தராமல் போகலாம். வைட்டமின் அதிகம் உள்ள மற்ற உணவுகளை சேர்த்து சாப்பிடுவதன் மூலம் போதுமான வைட்டமின் B12 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல் முட்டையின் மஞ்சள் கருக்களில் வெள்ளை பகுதியை விடவும் அதிக வைட்டமின் B12 இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் உடலால் எளிதில் உட்கிரகிக்கப்படுவதாகவும் உள்ளன. அதனால்தான் முட்டையின் வெள்ளை கருக்களை மட்டும் சாப்பிடுவதை விடவும் முழு முட்டையை சாப்பிடுவது நல்லது என்று சொல்கிறார்கள். காலை நேரத்தில் நீங்கள் சீர்நிலை சரியாக தேர்வு செய்தால் காலை உணவில் மட்டுமே போதுமான வைட்டமின் B12 பெற்றுவிட முடியும். இதற்காக நீங்கள் வைட்டமின் B12 செறிவூட்டப்பட்ட சீர்நிலை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். வைட்டமின் B12 ஒவ்வொரு சீரல் தயாரிப்பிலும் வெவ்வேறான அளவில் சேர்க்கப்படுகின்றன. சரியான தேர்வை செய்வதற்கு முன்பு நன்கு படித்து பார்த்து வாங்கவும். இதன் மூலம் கிடைக்கும் வைட்டமினை உங்கள் உடலில் எளிதில் உட்கிரகித்துக் கொள்ள வாய்ப்பு அதிகம். உங்கள் வைட்டமின் B12 உட்கிரப்பை அதிகப்படுத்த செறிவூட்டப்பட்ட சீரலை தேர்வு செய்ய முடிவு செய்தால் அதில் சர்க்கரை குறைவாக சேர்க்கப்பட்டிருப்பதையும் அதிக நார்ச்சத்து உள்ள முழு தானியங்கள் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். மீன், ஹெர்ரிங், சால்மன், சார்டைன்கள், டூனா மற்றும் ட்ரவுட் போன்ற மீன்களில் வைட்டமின் B12 அதிகம் அளவில் இருப்பதாக அறியப்பட்டுள்ளன. இந்த வகை மீன்கள் ஆரோக்கியமானவை. அதேபோல் நன்னீர் மீன் வகைகளும் புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், பி வைட்டமின்கள், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், பாஸ்பரஸ், மாங்கனீசு மற்றும் செல்னியம் போன்ற தனிமங்கள் ஆகியவற்றை நிறைந்திருக்கும் உணவுகளாகும். குறிப்பு, அதிகபட்ச உணவூட்ட மதிப்பை பெறுவதற்கு மீனை குறைந்த நேரம் சமைக்க வேண்டும். அடுத்து நண்டுகள். வைட்டமின் B12 நிறைந்திருக்கும் மற்றொரு உணவு வகை நண்டுகள் ஆகும். இவற்றில் குறைந்த கொழுப்புடன் புரதம், நியாசின் மற்றும் ஜிங்க் போன்றவை நிறைந்துள்ளன. மேலும் இதில் ஃபோலேட்டுகள், இரும்பு சத்து மற்றும் செலினியம் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய அளவிலும் காணப்படுகின்றன. இதில் வைட்டமின் B12 அதிகம் அளவில் இருப்பதால் நிறைய பலன்களை தரக்கூடும். நண்டின் இறைச்சியில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம். இவை கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் இதய நலனுக்கு ஏற்றவை. மேலும் நண்டில் கொழுப்பும் குறைவாகவே இருக்கின்றது. நண்டை சமைக்கும் போது நண்டுகளை பேக்கிங் செய்து ஆவியில் வேக வைத்து அல்லது கறி வகைகளில் சமைத்து சாப்பிடலாம். விட்டமின் B12 குறைபாட்டால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் இரத்த சோகை ஏற்படுகிறது. உடலில் போதுமான அளவுக்கு சிவப்பணுக்கள் இல்லாது இருக்கும் நிலையே இரத்த சோகை. வைட்டமின் B12 குறைபாட்டு சிக்கல்கள் மற்றும் வைட்டமின் B12 குறைபாடு மேலும் சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும். இது போன்று உடல் நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.